அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கதிர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கதிர் பிளாக் சேனல். இன்றைக்கு நம்ம சேனலில் நகைச்சுவை நடிகர் வடிவேல் பாலாஜி அவர்களுடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சோல் பாக்ஸ் இன்டர்வியூனா அது வடிவேல் பாலாஜியோட இன்டர்வியூன்னு சொல்லலாம். சித்ராவுக்கு அடுத்தபடியாக வடிவேல் பாலாஜியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவரை திரும்ப திரும்ப போட்டுட்ருக்கேன். ஏன்னா அவருடைய கனவுகளும் ஆசைகளும் ஏராளமாக இருந்துச்சு, அது எதுவுமே நிறைவேறல. அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை, நான் சொல்கிறது தான் உண்மை, இது நிரூபிக்கப்பட்ட உண்மை, நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. அவருடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நீங்களும் அதே மாதிரி பாருங்கள். அவர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு மனிதருடைய பேரை சொல்கிறதுக்காவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இந்த சோல் பாக்ஸ் ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வடிவேல் பாலாஜி அண்ணா. ஹாய் வடிவேல் சொல்லுங்க. சொல்லுங்க வடிவேல் பாலாஜி அண்ணா, உங்களுடைய கலைப்பயணம் உங்களுடைய கலைப்பயணம் பாதியில் முடிஞ்சது, அதை பற்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. உங்களுடைய கலைப்பயணம் பாதியில் முடிஞ்சது எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது. அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அது உங்களுடைய ஆத்மாவை எந்த அளவுக்கு பாதிச்சுது அண்ணா? உங்களுடைய நடிப்பும் நகைச்சுவையும் உங்களுடைய நடிப்பும் நகைச்சுவை உணர்வும் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிக்காத நபர்கள் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது வடிவேல் பாலாஜி அண்ணாவை எல்லாருமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மிஸ் யூ வடிவேல் பாலாஜி அண்ணா. நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க வடிவேல் பாலாஜி அண்ணா? இப்போ நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க வடிவேல் பாலாஜி அண்ணா? உங்களுக்கு நிறைவேறாத ஆசை அப்படின்னா என்ன வடிவேல் பாலாஜி அண்ணா? நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எது நிறைவேறாம போயிருச்சு வடிவேல் பாலாஜி அண்ணா? வெயிட்டிங் வடிவேல் பாலாஜி அண்ணா, ப்ளீஸ் டெல் மீ.
ஓகே வடிவேல். நம்ம கதிர் விளாக் சேனலையும் என்னையும் சிறப்பு. ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் நல்லபடியாக வளர்ந்து உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அவங்க மூலமா நிறைவேறணும் அப்படிங்கிறது எங்களுடைய. கண்டிப்பாக அவங்க உங்கள் கனவுகளையும் உங்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவாங்க. அவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். பாய் அண்ணா. ஓகே பாய். அனைவருக்கும் நன்றிகளுடன் மீண்டும் நான் உங்கள் கதிர் மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாய்.